இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு பிரபலமான பத்திரிகையை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். என்னடா திடீர்னு பத்திரிகை பற்றி பேசுகிறோன்னு நினைக்க வேண்டாம். தமிழ்நாட்டை சேர்ந்த பிரபல பத்திரிகை நிறுவனம் ஒன்று வந்து போன வாரம் ஒரு செய்தி வெளியிட்டிருந்தது. எதை யாரை பற்றினா, எடப்பாடி பழனிசாமி சொன்னார்னு சொல்லி ஒரு செய்தியை வெளியிட்டிருந்தது. அந்த அதில் பார்த்தீங்கன்னா என்னென்னு போட்டிருந்ததுன்னா, எடப்பாடி பழனி சொன்னார் அப்படின்னு போட்டிருந்தது. ஒரு செய்தித்தாள் நிறுவனம் வந்து ஒரு செய்தியை முழுமையாக சொல்லணும், உண்மையாக சொல்லணும், தெளிவாக சொல்லணும், இதுதான் வந்து யதார்த்தமாக இருக்கிறது. ஆனால் இவங்க வந்து இந்த மாதிரி வெறும் பேரை பாதி அறகுறையாக சொன்னதில் வந்து ஒரு வாசகர் வந்து ஃபோன் பண்ணி இந்த செய்தித்தாள் நிறுவனத்தோட பொறுப்பாளர் யாரோ அவர்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்குறாரு, என்ன இந்த மாதிரி போட்டிருக்கிறீங்களே அப்படின்னு கேட்டுறாரு. கேட்குறதுக்கு வந்து அவர் வந்து அதுக்கு ஒரு பதில் சொல்கிறார். அந்த பதில் ஏற்புடையதாக இருக்கான்னு நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்குங்க. நான் இன்றைக்கி வந்து திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை தான் வந்து நான் கேரிகேச்சர் ஸ்டைலில் வந்து பெயிண்டிங் பண்ண போகிறேன். கேரிகேச்சருங்கிறது ரொம்ப சிம்பிள், ஒன்றுமே இல்லை. ஒரு பர்சனை கார்ட்டூனிக் ஸ்டைலில், மூக்கு பெருசாக, காது பெருசாக, கொஞ்சம் ஃபன்னியாக இருக்க மாதிரி பண்ணுற ஆர்ட் ஸ்டைலுக்கு பேர் கேரிகேச்சர்னு சொல்லுவாங்க. நான் அது கொஞ்சமாக பண்ணியிருக்கிறேன். பட் இன்றைக்கி இந்த கான்செப்டுக்காக நான் இவரை பிக் பண்ணியிருக்கிறேன். எப்படி வராதுன்னு பார்ப்போம். நம்ம எடப்பாடி ஐயா, சாரி, எடப்பாடி பழனிசாமி ஐயா, தேங்க்யூ. வணக்கம். தினமலர். தினமலருங்களா? ஆமாம் சார். நான் இங்கே பல்லடத்துலேருந்து மோகன்ராஜ் பேசுகிறேங்க. சொல்லுங்க சார். இந்த 31 வரைக்கும் ஊரடங்குன்னு போட்டு உங்களது ஒரு தலைப்பு செய்தி வந்திருந்தது. சரி சார். அதில் வந்து முதல்வர் பழனின்னு போட்டிருந்தது, யாருங்க அது? எந்த ஸ்டேட் முதல்வருங்க? ஒரு ஒரு நிமிஷம், ஒரு நிமிஷம். ஏனுங்க? ஹலோ. ஹலோ, நான் இங்கே பல்லடத்துலேருந்து மோகன்ராஜ் பேசுகிறேங்க. வணக்கம் சார், சொல்லுங்கள் சார். வணக்கம். இன்னைக்கு தலைப்பு செய்தி, 31 வரைக்கும் ஊரடங்குன்னு போட்டு முதல்வர் பழனி அறிவிப்புன்னு போட்டிருந்தது. சரிங்க சார். பழனிங்கிறது யாருங்க? பழனிசாமி சார், முதல்வர். அவர் பேர் பழனின்னு கூப்பிடுவாங்களா? நான் பழனின்னு ஊர் பேர்னு நினைச்சிட்டேன். சரிங்க. முதல்வர் முன்னாடி கொடுத்துருக்குல்ல? ஓ, முதல்வர் பழனி. அவர் கெஜெட்ல அப்படித்தான் இருக்கா? இல்லைங்க. சொல்லுங்க, என்ன சொல்றீங்க சார், சொல்லுங்க. உங்க பேப்பரை நான் காசு கொடுத்து வாங்கி படிக்கிறேன், அதனால தான் கேட்குறேன். சரிங்க சார். உங்க வெளியீட்டாளர் அந்த ஆள் பேர் என்ன? லட்சுமி தானே? டாக்டர் ஆர் லட்சுமியா? அந்த ஆள் பேர் என்னங்க? முதல்வரை வந்து பழனின்னு போடலாம், உங்களுக்கு அந்த ஆள்னா வந்து கோபம் வருதா? தேவையெல்லாம் பேசக்கூடாது சார். நீங்க என்ன தேவையெல்லாம் பேசுறாங்க? நான் அப்புறம் முதல்வர் வந்து பழனின்னு போடலாம் சொல்லுங்க. சொல்ல முடியாது நானு. அப்படியா? ஆமா. சரி சரி, நான் சொல்லி தர வேண்டாம். முதல்வர் அப்ப பழனி ஒரு நிமிஷம் இருங்க. என்ன
பழனின்னு போடுறது தப்பு இல்ல, அந்த உங்களுக்கு தப்பு அப்படித்தானே? ஆமா, அந்த நகர மரியாதை குறவன் போட்டுருக்காங்க. மரியாதை பேசுறீங்க இல்ல தேவையில்லாம என்ன வேணாலும் பேசிட கூடாது, சரியா? அப்ப ஒரு நிமிஷம் பேசுங்க. நீங்க இல்ல பழனின்னு போடுறது தவறு கிடையாது, அதுக்கு நீங்க பதில சொல்ல என்ன சொல்லு சார், உங்க கருத்து தரப்பு என்ன போடணும் சொல்லுங்கன்னு சொல்றேன். நாங்க பழனிசாமின்னு முழு பேர் போடுங்க, லட்சுமின்னு போடுங்க, அதை சொல்லிட்டு முடிங்க. தேவையெல்லாம் பேசக்கூடாது, நீங்க தேவையெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க. முதல்வர் பழனின்னு போட்டா சூடாது முதல்வர் பழனின்னு போட்டா சூடாது அந்த கோபம் வந்துருமா வாங்காதீங்க 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 போன வைங்க அவ்வளவு வாங்கல.